வணக்கம். சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் முற்றுகை, ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உள்ளடக்கிய தொழிற்சங்கங்கள் இணைந்து போராட்டம். இலங்கையில் திருமண கொத்தணி உருவாகலாம், ராணுவ தளபதி எச்சரிக்கை. தலைநகரில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றாளர்கள். வித்யாவை அடுத்து கிசானியா நீதி கோரி வவுனியாவில் போராட்டம். மொடர்னா தடுப்பூசி குறித்து தவறான தகவல்கள் பரப்புவோரை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணை. இளம் பிஞ்சுகளை சீரழிக்க வேண்டாம், கிளிநொச்சி சிறுமி உருக்கமாக வேண்டுகோள். ஒரே நாளில் 175,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. சிறுமியின் மரணம் குறித்து தாயிடம் 10 மனுதியாளங்கள் வாக்குமூலம். இந்தியாவிற்குள் பாதிப்பு ஏற்படும் வகையில் நான் ஒருபோதும் செயற்பட மாட்டேன், அமைச்சர் டக்ளஸ் திட்டவட்டம். இலங்கையில் 30,000 ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்கள் இணைந்து தலைநகர் கொழும்பில் முற்றுகை போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளன. இதன் காரணமாக கொழும்பில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இன்று பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. சம்பள உயர்வு, பதவியுயர்வு பிரச்சினைகளை முன்வைத்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர்கள் என கல்விசார் ஊழியர்கள் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை நடாத்தியுள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை மத்திய தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று பகல் ஆர்ப்பாட்டம் நடாத்திய இவர்கள் பின்னர் பேரணியாக ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் அலுவலகம் அமைந்துள்ள காலி வீதிக்கு நடந்து சென்றனர். இதன் காரணமாக கொழும்பு காலி வீதி மற்றும் லோட்டஸ் வீதி நீண்ட நேரமாக வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதன் பின்னர் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அதிகாரிகள் விஜயம் செய்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 3 பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதியின் செயலகத்திற்குள் சென்றும் பேச்சுவார்த்தை நடத்தவும் மகஜர் கையளிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 ஆண்டிலும் இதேபோல் மகஜரை கையளித்திருந்தோம். ஆனால் இன்று வரை நிரந்தர தீர்வு அளிக்கப்படவில்லை. வருகின்ற திங்கட்கிழமை அமைச்சரவைக்கு பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்வதாக கல்வி அமைச்சர் கூறுகின்றார். ஆனால் பத்திரம் தாக்கல் செய்தால் மாத்திரம் எமது பிரச்சனைகள் தீராது. ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு தீர்வை அளிப்பதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லையென அமைச்சர் பதுல குணவர்த்தன கூறுகின்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களுக்கும் அதிசொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? அதிவகு நெடுஞ்சாலை என்பன நிர்மாணிக்கப்படுவது அமைச்சர் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி திருமண வைபவங்களில் 150 பேர் மாத்திரமே கலந்து கொள்ளலாம் என வழங்கப்பட்டுள்ள அனுமதியை ஒரு சிலர் துஷ்பிரயோகம் செய்வதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதனால் திருமண கொத்தனையொன்று உருவாகலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பை தவிர பிற மாவட்டங்களில் நடைபெறுகின்ற திருமண வைபவங்களில் 150 பேர் மாத்திரம் கலந்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அதனைவிட அதிகளவானவர்கள் திருமண வைபவங்களில் கலந்து கொள்கின்றனர். இதனால் திருமண கொத்தனையொன்று உருவாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு பொறுப்பேற்ற வகையில் மக்கள் செயற்படுவார்களாயின் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளார். அத்துடன் தளர்த்தப்பட்ட போக்குவரத்து கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் துஷ்பிரயோகம் செய்தால் திருமண மற்றும் ஏனைய நிகழ்வுகளின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியதில்லை ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே தளர்த்தப்பட்ட கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் துஷ்பிரயோகம் செய்தமையின் காரணமாகவே கடந்த காலங்களில் கொரோனா வைரஸ் பரவியது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் டெல்டா வைரஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறிப்பாக நாளொன்றுக்கு 1,500 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். இதனால் அரசாங்கத்தினால் சொல்லப்படுகின்ற உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டியது பொதுமக்களின் கடமை என்றும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் 483 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியிருந்தனர். அத்துடன் கபஹா மாவட்டத்தில் 279 பேரும் களுத்துறையில் 213 பேரும் தொற்றுக்குள்ளாகியிருந்தனர். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நாட்டில் மொத்தமாக 1,604 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் தொற்றுக்குள்ளானவர்களுள் 38 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய சிறுமி கிசாலினியின் மரணம் தொடர்பில் உரிய விசாரணைகள் பக்கசார்பின்றி இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி வவுனியாவில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
மன்னர் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை 9 மணியளவில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னர் மெசடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னர் மாவட்ட பெண்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் பங்களிப்புடன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக வித்யாவை அடுத்து கிஷாலினியா சிறுவர் பெண்கள் உரிமைகளுக்கு மதிப்பளித்து பாதுகாப்போம், பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு விரைவாக நீதி வழங்குங்கள், பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகத்தை தடுப்போம் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை சிறுமி கிஷாலினிக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் இன்றைய தினம் மாவட்ட பெண்கள் வாழ்வுரிமை கழகத்தின் ஏற்பாட்டில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் சிறுவர் மற்றும் பெண்கள் உரிமையை வலியுறுத்தி இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராச ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொடர்னா கொரோனா தடுப்பூசி தொடர்பில் சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சாரங்களை பரப்புவோரை கண்டுபிடிக்க குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் செய்த முறைப்பாட்டைக்கு அமைய இவ்வாறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். மொடர்னா கொரோனா தடுப்பூசி உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவும் மற்றும் நெனோ தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது எனவும் சமூக ஊடகங்களில் சில தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக குறித்த வைத்தியர் முறைப்பாடு செய்துள்ளார். ஆசிரியர்கள் அதிபர்கள் இணைந்து கவனயீர்ப்பில் இன்றைய தினம் கந்தளாய் நகரில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஈடுபட்ட இவர்கள் தங்களுக்கான சம்பள முரண்பாடு மற்றும் கொத்தலாவ சட்டமூலத்திற்கு எதிர்ப்பினை வெளியீடு செய்தல் போன்றவற்றிற்கு எதிராக தங்களது கோஷங்களை எழுப்பியிருந்தனர். பதாதைகளை ஏந்தியவாறு தொழிற்சங்கங்கள் இணைந்ததாக இது முன்னெடுக்கப்பட்டது. தங்களது முறைப்பாடுகளை தீர்த்து பாடசாலைகளை விரைவில் ஆரம்பியுங்கள், மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிறது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். எங்களை போன்ற இளம்பிஞ்சுகளை சீரழிக்க வேண்டாம் என கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறுமியொருவர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பெண்கள் வாழ்வுரிமை கழகத்தின் ஏற்பாட்டில் இந்த கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சிறுமி ஒருவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களை போன்ற இளம்பிஞ்சுகளை சீரழிக்க வேண்டாம் என ஆணித்தரமாக கூறுகின்றேன். உங்கள் போதைக்கு நாங்கள் இது அல்ல, சின்னஞ்சிறு பாலகர்கள் நாங்கள். உங்கள் பெயரால் எங்கள் ஒளிமியமான வாழ்வு சீரழிகின்றது. மனிதா யோசி, உங்கள் சகோதரர்களாக எங்களை நேசி என குறித்த சிறுமி உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பாதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய சிறுமி சந்தேகத்திற்கிடமான நிலையில் உயிரிழந்தமை நாடளாவிய இறுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள அதேவேளை குற்றவாளிகளை தண்டிக்க கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. Airlink Travel Limited, Canada to Sri Lanka, 416-292-6200, 416-317-4344, 647-505-3134. இலங்கையில் நேற்று மாத்திரம் 1,75,696 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 42,814 பேருக்கு சீனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 5,165 பேருக்கு சைனோபாம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரை 385,885 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 159,081 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 14,464 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று தினம் 16,252 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்ட நிலையில் இதுவரையில் 91,992 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் நேற்றைய தினம் 111,465 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 349,848 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுமியின் மரணம் குறித்து தாயிடம் 10 மனுத்தியாளர்கள் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பாதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்து வந்த 16 வயது சிறுமியின் மரணம் தொடர்பில் அவரது பெற்றோர்கள் உள்ளிட்ட 6 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட இரண்டு விசாரணை குழுக்கள் நேற்றைய தினம் தயகம பகுதிக்கு சென்று விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்தன. இதனை போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அதிர்ச்சோகன தெரிவித்துள்ளார். இதன்படி சிறுமியின் தாயிடம் இரண்டாம் நாளாக நேற்று சுமார் 10 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் இந்த சிறுமியை ரிசார்ட் பதியுதீன் வீட்டிற்கு அழைத்து சென்ற தரகரிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் வீட்டில் பணியாற்றுகின்ற மேலும் இருவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அதிர்ச்சோகன தெரிவித்துள்ளார். குறித்த சிறுமியை பணிக்கு இணைத்துக் கொள்வதற்கு முன்னர் பணியில் இணைந்த 21 மற்றும் 32 வயதுடைய பெண்கள் இருவரிடமும் இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவற்குழி தெற்கு கெமனுவோச் படைப்பிரிவு படைமுகாமில் கடமையிலிருந்து ராணுவ சிப்பாய் ஒருவர் சுட்டு தற்கொலை செய்துள்ளார். இந்த ராணுவ சிப்பாயின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவர் ராணுவத்தில் இணைந்து 10 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் வீட்டில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவ போலீசார் மற்றும் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மரண விசாரணையின் பின்னர் ராணுவ சிப்பாயின் சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மேலும் 2 மில்லியன் சீனோபாம் கொரோனா தடுப்பூசிகள் கிடைத்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜேசுமன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 2 விமானங்கள் மூலம் இந்த தடுப்பூசிகள் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு இதுவரையில் 9.1 மில்லியன் சீனோபாம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் விவாக சட்டம் மற்றும் அதில் திருத்தத்தை ஏற்படுத்த நீதியமைச்சர் அலி சப்ரி முன்வைத்துள்ள யோசனைக்கு சிங்களவராஜ அமைப்பின் பொதுச் செயலாளர் மகல்லகந்தை சுதந்திர தேரர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சிங்களராவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மாகல் கந்தே சொத்ததேரர் இதனை தெரிவித்தார். சிவில் திருமணச் சட்டத்தை திருத்தி முஸ்லீம் மக்களுக்கு திருமண பதிவை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை செய்வதற்கு நீதியமைச்சர் அலிசப்ரி முன்வைத்த யோசனையை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் ஒரு பிரச்சனை உள்ளது. இலங்கையில் பொதுவான திருமண சட்டத்தில் திருமணத்தை மேற்கொள்ள விரும்பாதவர்களுக்கு முஸ்லீம் விவாக சட்டத்தில் திருமணம் செய்வதற்கான சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றது. காதி முஸ்லீம் திருமண சட்டம் மற்றும் ஷரியா ஆகிய சட்டங்கள் அப்படியே ஒரே சட்டம் ஒரே நாடு என்பதற்காகவே கோதபாய ராஜபக்சேவிற்கு 69 லட்சம் வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றனர். இதனிடையே 69 லட்சம் மக்களை முட்டாள்கள் ஆக்குவதற்கு அலிசப்ரி முயற்சிக்கின்றார். இலங்கை திருமண சட்டத்தின்படி திருமணத்தை செய்ய விரும்பாதவர்களுக்கு மாற்று யோசனை அளிக்கப்பட்டதை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்காகவே கோதபாய ராஜபக்சேவிற்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்நிலையில் அலிசப்ரி முன்வைத்துள்ள யோசனையானது இலங்கை அரசியலமைப்பிற்கு முரணானது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் வீட்டில் இருந்த சுமார் 130 கிலோ கஞ்சா கடற்படையினரால் இன்று காலை கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே வீட்டில் குப்பைகளுடன் கஞ்சாவை புதைத்து வைக்க முற்பட்ட போதே குறித்த கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்படையால் கைது செய்யப்பட்டவரும் கஞ்சாவும் வெற்றிலைக்கணி கடற்படை முகாமில் உள்ளதாக மரதங்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் போலீசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வித்யாவிற்கு கிடைத்த நீதி போன்று கிஷாலினியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் எந்தவித தலையீடுகளும் இன்றி இடம்பெற வேண்டும். வித்யாவிற்கு கிடைத்த நீதி போன்று கிஷாலினியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் எந்தவித தலையீடுகளும் இன்றி இடம்பெற வேண்டும் என சமூக சேவகர் தாமோதரன் பிரதீபன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் நெற்பட்டி முனை பகுதியில் உள்ள மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு இன்று மாலை சென்று கிஷாலினியின் மரணம் தொடர்பில் விசாரணை நீதியாக இடம்பெற கோரி மகஜர் ஒன்றினை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் குறிப்பிட்டதாவது, சிறுவர் உரிமைகளை மீறி ஒரு சிறுமியை வேலைக்கு அமர்த்திய குற்றம், அதே போல இன்று நாங்கள் செய்திகளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே அந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அந்த விடயம். அதுபோல ஒரு சிறுமி எரியூட்டப்பட்டு அல்லது எரிந்த நிலையிலே மரணமான இந்த சம்பவம் தொடர்பிலும் நீதியான முறையிலே விசாரணைகள் நடத்தப்பட்டு இந்த குற்றங்களை புரிந்தவர்களுக்கு பாரபட்சமின்றி தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும், அதேபோன்று இழந்த சிறுமிக்கான இழப்பீட்டினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் எங்களுடைய மகஜரை கையளித்திருக்கின்றோம். தயவுசெய்து இந்த சிறுமிக்கு நடந்தது போன்று இனி எந்த ஒரு சிறுமிக்கும் இந்த நாட்டிலே நடக்கக்கூடாது என்பதையும் ஒரு விண்ணப்பமாக முன்வைத்து எங்களுடைய மகஜரையும் கையளித்திருக்கின்றோம். அனைத்து நீதி சார்ந்த தரப்பினரையும் இந்த இடத்திலே நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம். நாட்டை விற்கவும் அல்லது அண்டை நாடான இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலும் நான் ஒருபோதும் செயற்பட மாட்டேன் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற பல்வேறு கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு இறுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அப்ப இந்த சீனாவினுடைய தொழில்நுட்பத்தையும் அவருடைய முதலீடையும் பெற்றுக் கொள்வதுதான் நோக்கமே ஒழிய வேறு எந்த வகையிலையும் எங்களுடைய நாட்டு நலன்களுக்கு அல்லது எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எங்களோட நட்பு நாடுகளில் ஒன்றான இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ அல்ல எங்களுடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வகையிலோ அதுக்கு இடம் கொடுக்க போவதில்லை. இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.